ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேனல் ஃபிஷ் அண்ட் பெட்ஸ் ஹாபி. இன்னைக்கு வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம். அப்படின்னு பார்த்தோம்னா முருங்கைக்கீரையோட பெனிஃபிட்ஸை பற்றி தான் நம்ம இந்த வீடியோ டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ ஸ்டார்டிங் வந்து நீங்கள் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். இதுவரை நீங்கள் நம்மளோட அமேசிங் வயல் ஃபைவ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்தேன், ஃபஸ்ட் கமெண்ட் கொடுத்தீங்க, மறக்க க்ளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்க. ஸோ அந்த சேனலுக்கு செக் பண்ண ஃபேக்ஸ் மூட் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் அப்லோட் ஆகிட்டு இருக்கும். ஸோ அந்த சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ ஓவரால் இந்த வீடியோ அப்படி நம்ம எடுத்துட்டோம்னா வந்து முருங்கைக்கீரை. ஸோ இந்த முருங்கைக்கீரை அப்படிங்கிறது வந்து நம்ம டே டு டே லைஃப்பில் வந்து நம்மளே சாப்பிடுவோம். இதில் இருக்கிற பெனிஃபிட்ஸ் அப்படிங்கிறத பார்த்தோம்னா நமக்கே வந்து நிறையவே தெரியும். ஸோ இது சாப்பிட்டா இதுக்கு நல்லது, அதுக்கு நல்லது அப்படிங்கிற மாதிரி. ஏன் அப்படின்னா வந்து இந்த முருங்கைக்கீரை அப்படிங்கிறது வந்து அவைலபிலிட்டி அப்படிங்கிறது வந்து ரொம்ப அதிகம். அதாவது வந்து நீங்கள் ஒரு வீட்டில் இருக்கீங்கன்னா வந்து ஒரு ரெண்டு தரம் தள்ளி கூட வந்து ஒரு முருங்கை மரம் இருக்கும். ஸோ ஈஸியாக வந்து நீங்கள் இந்த முருங்கை மரம் அப்படிங்கிறத வந்து நீங்கள் பார்க்கலாம், உங்கள் வீட்டில் இருக்கலாம். ஸோ அப்படி இருக்கிறப்ப வந்து இந்த முருங்கைக்கீரை அப்படிங்கிறதுல வந்து எக்கச்சக்கமான சத்து இருக்குது. நம்ம நினச்சி பார்க்குறத விட எக்கச்சக்கமான சத்து இருக்குது. ஸோ அதுக்கு உதாரணத்துக்கு வந்து இந்த ஒரு சார்ட் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணுறேன். இதில் பாருங்கள் எவ்வளோ விட்டமின்ஸ் இருக்குன்னு. விட்டமின்ஸ் மட்டும் இல்லாமல் மினரல்ஸ் இருக்குது, ப்ரோட்டீன்ஸ் இருக்குது, கால்சியம் இருக்குது, எல்லாமே வந்து இந்த முருங்கைக்கீரையில் இருக்குது. ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரும். ஸோ இந்த முருங்கைக்கீரை வந்து நம்மளோட பேர்ட்ஸுக்கு வந்து ஃபீட் பண்ணலாமா, ஃபீட் பண்ணால் நம்மளோட பேர்ட்ஸ் சாப்பிடுமா, இதை சாப்பிட்றதுனால நம்ம பேர்ட்ஸுக்கு என்ன ப்ரோ பெனிஃபிட் அப்படிங்கிற மாதிரி கேட்பீங்க. ஸோ அதை தான் வந்து இந்த வீடியோ நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல்லாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ ஸ்டார்ட் வந்து எனிபடி ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மறக்காமல் ஒரு லைக் பண்ணிட்டு அப்படியே வீடியோவை கண்டினியூ பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இந்த முருங்கைக்கீரை. ஸோ இந்த முருங்கைக்கீரை அப்படிங்கிற நம்ம எடுத்துருமோனா இதில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படிங்கிற பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து கால்சியம் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ இந்த கால்சியம் அதிகமாக இருக்கனால என் பேர்டுக்கு என்ன ப்ரோ பெனிஃபிட் இந்த கீரை சாப்பிட்லாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பொதுவாக வந்து ஒரு சில பிரச்சனைகள் அப்படிங்கிறது இருக்கும், ஒரு தீக்க முடியாத பிரச்சனைகள் அப்படின்னு. ஒன்று எக் பைண்டிங். ஸோ இந்த எக் பைண்டிங் அப்படிங்கிறது என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னு பார்த்தோம்னா, கால்சியம் கம்மியாகிறனால முட்டை வந்து பாதி வழியிலே நின்றும். அதாவது வந்து வெளியும் வராது, உள்ளேயும் வராது, அந்த மாதிரி ஸ்டக்காகி நின்றும். பேர்ட்ஸ்னாலே வந்து அதை புஷ் பண்ணி வெளியே கொண்டு வர முடியாது. ஸோ இப்படி இருக்கிற ஒரு சுச்சுவேஷன் தான் வந்து எக் பைண்டிங் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். ஸோ இந்த ஒரு சிச்சுவேஷன் வந்து உங்களோட பேர்டு ஃபேஸ் பண்ணுது அப்படின்னா வந்து ரொம்ப 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 டேஞ்சரஸான சுச்சுவேஷன். ஏன்னா பேர்ட்ஸ் வந்து இறக்கிறதுக்கான சான்சஸ் வந்து ரொம்ப அதிகம் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில். ஸோ இந்த ஒரு பிரச்சனையும் வந்து இந்த கால்சியம் அதிகமாக இருக்கிறனால, இந்த முருங்கைக்கீரை கொடுக்கறனால இந்த ஒரு பிரச்சனை வராது அப்படிங்கிறது சொல்கிறாங்க. இன்னொன்று வந்து முட்டைகள் வந்து சின்னது பெருசாக வந்து போடும். அதாவது வந்து ஒரு பஜ்ஜிஸ் இருக்குன்னா அது போடக்கூடிய எக் அப்படிங்கிறது வந்து இந்த ஒரு சைஸில் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும், பட் அதை விட ரொம்ப சின்னதாக போடுறது. இன்னொன்று வந்து முட்டை வந்து முட்டையோட லேயர், அதாவது அந்த வெளியே இருக்க லேயர், இந்த ஒயிட் லேயர் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப தின்னாக இருக்கிறது. ஸோ லைட்டாக நம்ம கையை வச்சாலே வந்து அமுங்கிறது, நுழை உடஞ்சி போகிறது. ஸோ இந்த மாதிரி இருக்கிற இந்த எக்கு சம்மந்தப்பட்ட எல்லா வீக்னஸையுமே வந்து இந்த ஒரு முருங்கைக்கீரை நீங்கள் கொடுக்குறனால வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். ஏன் அப்படின்னா முருங்கைக்கீரை கால்சியம் வந்து அந்த வேலையை பார்க்கும். ஸோ இதுக்கப்புறம் நம்ம பார்த்தோம்னா விட்டமின்ஸ். ஸோ விட்டமின்ஸ் வந்து முக்கியமாக நம்ம பார்க்கக்கூடிய விட்டமின் அப்படின்னு பார்த்தோம்னா விட்டமின் ஏ. ஸோ இந்த மாதிரி இந்த விட்டமின் ஏ நீங்கள் கொடுக்குறனால அது கிடைக்கக்கூடிய எல்லா மல்டி விட்டமினும் வந்து கிடைக்கும் பேர்ட்ஸுக்கு. அது மட்டும் இல்லாமல் பேர்ட்ஸ் வந்து ரொம்ப சைஸ் கம்மியாக இருக்குது ப்ரோ. என் பஜ்ஜிஸ் வந்து மற்ற பஜ்ஜிஸ் பார்க்குறப்ப வந்து பெருசாக இருக்குது, நல்லா க்ரோத்தாக இருக்குது, பட் இது வந்து ரொம்பவே ஒரு சின்னதாக நோஞ்சானாக இருக்குது, இதெல்லாம் வந்து என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சொல்யூஷன் கேட்பீங்க. ஸோ அந்த மாதிரி இருக்க பிரச்சனைகளுக்கு வந்து இந்த ஒரு முருங்கைக்கீரை அப்படிங்கிற ஒரு சொல்யூஷன் இருக்கும். ஸோ இந்த முருங்கைக்கீரையில் இருக்க இந்த விட்டமின் ஏ அப்படிங்கிறது வந்து உங்களோட பேர்ட்ஸோட சைஸை வந்து இன்க்ரீஸ் பண்ண ஆரம்பிக்கும். அது மட்டும் இல்லாமல் பேர்ட்ஸும் வந்து நல்லா ஹெல்த்தியாக நல்லா புஸ்தியாக வந்து இருக்கும் அப்படிங்கிறது வந்து தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தோம்னா விட்டமின் சி. ஸோ இந்த சி வந்து என்ன ப்ரோ பண்ணும், இந்த முருங்கைக்கீரையில் இருக்கிற இந்த விட்டமின் சி வந்து நம்மளோட பேர்ட்ஸுக்கு என்ன பெனிஃபிட் கொடுக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இம்யூன் சிஸ்டம் ரொம்ப 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 முக்கியமான ஒரு சத்து அப்படின்னு சொல்லிக்கலாம், இந்த எதிர்ப்பு சக்தி அப்படிங்கிறது. ஸோ இது வந்து இந்த முருங்கைக்கீரையில் எக்கச்சக்கமாக இருக்குது. கிட்டத்தட்ட வந்து விட்டமின் சி இருக்கிற ஃப்ரூட்ஸில் எவ்வளோ இருக்கோ அதை விடவே வந்து இந்த ஒரு முருங்கைக்கீரை வந்து அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த முருங்கைக்கீரையில் இருக்க விட்டமின் சி வந்து நம்மளோட பேர்ட்ஸோட உடம்புல இருக்கிற இம்யூன் சிஸ்டம் வந்து ரொம்பவே வந்து இன்க்ரீஸ் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இம்யூன் சிஸ்டம் இன்க்ரீஸ் ஆனாலும் தெரியும், ஆட்டோமேட்டிக்காக வந்து எந்த ஒரு டிசீஸும் வந்து நம்மளோட பேர்ட்ஸுக்கு வந்து அட்டாக் பண்ணாது. ஸோ பேர்ட்ஸ் வந்து ஹெல்த்தியாக இருக்கும். இன்னொன்று அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, பேர்ட்ஸுக்கு வந்து இந்த பிளட் இன்ஜுரியோ ஏதாவது ஒரு இன்ஜுரி வந்து ஆகுது அப்படின்னா வந்து வேகமாகவே வந்து ரெக்கவரி ஆயிரும். இந்த மாதிரி வந்து நீங்கள் உங்களோட ரெகுலர் டயட்டில் வந்து இந்த முருங்கைக்கீரை கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா வந்து இந்த ஒரு பிரச்சனை லைக் வந்து ஆக்சிடென்டலாக வந்து எதாவது அடிபட்டுருச்சுனாலுமே வந்து அது வேகமாகவே வந்து காஞ்சு புண்ணாகி பேர்ட்ஸ் வந்து சரியாயிரும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது முக்கியமானது ப்ரோட்டீன். ஸோ இந்த ப்ரோட்டீன் அப்படிங்கிறது வந்து ரொம்ப 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 முக்கியம் பேர்ட்ஸோட ஹெல்த் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம்னா, இந்த ப்ரோட்டீனுமே வந்து இந்த ஒரு முருங்கைக்கீரையில் ரொம்பவே அதிகமாக இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அது என்னென்ன அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம்னா வந்து இந்த மாதிரி இந்த முருங்கைக்கீரை கொடுக்குறனால ஃபெதர் லாஸ் அப்படிங்கிறது வந்து ரொம்ப கம்மியாகும். ஸோ நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணி கேட்பீங்கன்ட்ட இந்த ஃபெதர் லாஸ் வந்து அதிகமாகுது, பேர்ட்ஸ் வந்து ஒரு மாதிரி ரொம்ப வீக் ஆகுது. ஸோ இது எல்லாத்துக்குமே ஒரு சொல்யூஷன் வந்து இந்த முருங்கைக்கீரை அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இந்த முருங்கைக்கீரை அப்படிங்கிற கொடுக்குறனால வந்து உங்களோட பேர்ட்ஸுக்கு ஆகிற இந்த ஃபெதர் லாஸ் வந்து கம்மியாகும். ஃபெதர் லாஸ் ஆகிறது கம்ப்ளீட்டாக ஸ்டாப் ஆகிறதுக்கும் வந்து நிறையவே சான்ஸ் இருக்குது. இது மட்டும் இல்லாமல்
பேர்ட்ஸோட ஃபெதர் க்ரோத்து வந்து நல்லா இன்க்ரீஸ் ஆகும். அதாவது வந்து மோல்டிங் அப்படிங்கிற பீரியட் வந்து நம்ம தடுக்க முடியாது. ஸோ அந்த ஒரு டைத்தில் ஃபெதர் ஃபால் ஆகும். பட் திரும்ப ரீக்ரோ ஆகிறதுக்கு வந்து இந்த மாதிரி முருங்கைக்கீரை வந்து நீங்கள் ரெகுலர் ஃபீல்டில் கொடுத்தீங்கன்னா நல்ல ஹெல்த்தியான பிரைட் ஷைனிங் ஃபெதர்ஸ் வந்து வளர்கிறதுக்கு வந்து நிறையவே சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்லு ப்ரோ அப்படின்னு கேட்குறது வந்து எனக்கு புரியுது, ப்ரீடிங். ஸோ இந்த ஒரு முருங்கைக்கீரையில் இருக்கிற இவ்வளோ சத்துக்கள் இருக்கனால ப்ரீடிங் அப்படிங்கிற வந்து ரொம்ப 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 சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது வந்து எப்படி நம்ம சொல்லலாம்னா வந்து கிடைக்கிற முட்டையாக இருக்கட்டும் இல்லை அந்த முட்டையிலேருந்து வர சிக்ஸாக இருக்கட்டும் எல்லாமே வந்து ரொம்ப குவாலிட்டியாக எந்த ஒரு டிஃபெக்ட்டுமே இல்லாமல் பிறக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இந்த ஒரு முருங்கைக்கீரை கொடுக்குறனால வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் வந்து எக்வாலிட்டி இன்க்ரீஸ் ஆகிடும். அது நம்ம கால்சியம் இருக்குது அதனால் நமக்கே தெரியும். ப்ரோட்டீன், ஸோ ப்ரோட்டீன் இருக்கனால வந்து மேலோட ஃபர்டிலிட்டியும் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ அதனால் அதுலேருந்து வர எக்கு எக்குக்குள்ளே இருக்க யோக்கு ஸோ அந்த கண்டென்ட் எல்லாமே நல்லா இருக்கிறனால வெளியே வர சிக்ஸுமே வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு சிக்காக இருக்கும். எந்த ஒரு குறைபாடுகளுமே இல்லாமல் ஒரு சிக்கு வந்து கிடைக்கும் அப்படிங்க மாதிரி சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ப்ரொடக்டிவ் ரேட்டும் வந்து இன்க்ரீஸ் ஆகும் சொல்கிறாங்க. அதாவது வந்து பார்த்தோம்னா வந்து ஒரு பேர்ட்ஸ் வந்து முட்டை வந்து ரெகுலராக மூணு முட்டை வைக்கிறதுனா அதோட ரேட் இன்க்ரீஸ் ஆகி ஒரு நாலு முட்டை இல்லைனா அஞ்சு முட்டை வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த இன்ஃபர்டைல் எக்ஸ் அப்படிங்கிறதுக்கும் ஸோ எப்படின்னா வந்து முட்டை அதிகமாக இருக்கும் ஆனால் குஞ்சுகள் வராது. ஸோ இந்த ஒரு பிரச்சனையுமே வந்து இந்த ஒரு முருங்கைக்கீரை கொடுத்துறதுனால தவிர்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. எத்தனை முட்டை போடுதோ அதுலேருந்து வர சிக்ஸ் ரேட்டும் வந்து கூடும் அப்படிங்க மாதிரி சொல்கிறாங்க. அதாவது அஞ்சு முட்டை வச்சுன்னா அதில் வந்து நாலு சிக்ஸ் வரலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஸோ அதனால் வந்து ப்ரீடிங் வந்து நீங்கள் பண்ணுறீங்க பேர்ட்ஸ் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் கொடுக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு கீரை அப்படின்னு பார்த்தோம்னா இந்த முருங்கைக்கீரை தான். ஸோ இப்போ வந்து ஓகே ப்ரோ இவ்வளோ பெனிஃபிட் வந்து சொல்லிட்டீங்க, இதை வந்து நான் எப்படி கொடுக்கலாம் அப்படின்னு நீங்கள் வந்து கேட்பீங்க. இந்த முருங்கைக்கீரை அப்படிங்கிறது வந்து எப்பயுமே என்னை பொறுத்த வரைக்கும் நேச்சுரலாக வந்து நீங்கள் முருங்கைக்கீரை வாங்கினாலும் சரி பறிச்சாலும் சரி நல்லா வாஷ் பண்ணுங்கள். க்ளீன் வாட்டரில் வாஷ் பண்ணிட்டு உங்களோட பேர்ட்ஸுக்கு அப்போ நீங்கள் கொடுத்தாலே போதும், பேர்ட்ஸ் நல்லாவே வந்து என்ஜாய் பண்ணி சாப்பிடும். அப்படி இல்லை என் பேர்ட்ஸ் வந்து சாப்பிட மாட்டேங்குது அப்படின்னா வந்து அது குடிக்கிற தண்ணியில் வந்து லைட்டாக கொஞ்சம் அரைச்சி வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். ஸோ அப்படியும் வந்து பேர்ட்ஸ் வந்து சாப்பிட மாட்டேங்குதுப்ரோ அப்படின்னா வந்து நிறைய இப்போ வந்து நம்ம ஆன்லைன் மார்க்கெட்டில் பார்த்தோம்னா வந்து இந்த முருங்கைக்கீரையோட பவுடரே வந்து நிறைய கிடைக்குது. ஸோ அது கூட வந்து நீங்கள் வாங்கி பேர்ட்ஸ் குடிக்கிற தண்ணியிலையோ இல்லை வந்து சாப்பிட்ற எக் ஃபுட்லேயோ எதுலையோ வந்து மிக்ஸ் பண்ணி நீங்கள் வந்து கொடுக்கலாம். ஸோ எப்படியாச்சும் ஒரு ஃபார்மெட்டில் வந்து உங்களோட பேர்ட்ஸுக்கு கொடுங்க. ஸோ அதுக்கான மூணு வழிகள் சொல்லியாச்சு. என்னை பொறுத்தவரைக்கும் வந்து நீங்கள் நேச்சுரலாக அந்த லீவ்ஸ் வந்து அப்படியே கொடுக்குறது வந்து ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ ஓவராலாக இந்த வீடியோ வந்து அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி முருங்கைக்கீரை கொடுக்குற ப்ரொசீஜர் அப்படிங்கிறது இதுதான். முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா இந்த முருங்கைக்கீரை வந்து எல்லா சீசன்லையும் கொடுக்கலாமா அப்படின்னு கேட்பீங்க. தாராளமாக வந்து எல்லா சீசன்லேயும் வந்து இந்த முருங்கைக்கீரை அப்படிங்கிறது வந்து உங்களோட பேர்ட்ஸ் கொடுக்கலாம். வாரத்துக்கு ஒரு தடவை அப்படிங்கிற மாதிரி வந்து நீங்கள் இந்த முருங்கைக்கீரை வந்து உங்களோட பேர்ட்ஸ் கொடுக்கலாம். எல்லா சீசனும் வின்டர் சீசன் சம்மர் சீசன் எல்லா சீசனுமே நீங்கள் கொடுக்கலாம். முக்கியமாக வந்து எப்போ கொடுக்கக்கூடாது அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம்னா வந்து சிக்ஸ் ஹேச் ஆகிருக்க டயத்தில் வந்து நீங்கள் கொடுக்காமல் இருக்க வந்து பெஸ்ட்டாக இருக்கும். ஏன் அப்படின்னா வந்து சிக்ஸுக்கு வந்து டைஜஷன் அப்படிங்கிறது வந்து ஸ்லோவாக இருக்கும் அந்த ஒரு கட்டத்தில். ஸோ அப்படி இருக்கிறப்ப இந்த மாதிரி கீரையை சாப்பிட்டுச்சுன்னா வந்து அதனால் செமிக்க முடியாது. செமிக்காமல் வந்து டைஜஸ்டிவில் ஏதாவது ப்ராப்ளமாக இருக்கிற சான்ஸ் இருக்குது. பெரிய மேஜர் இஷ்யூ கிடையாது. பட் நீங்கள் சிக்ஸ் ஹேச் ஆகிருக்கு அப்படின்னா வந்து அந்த ஒரு டயத்தில் வந்து இந்த மாதிரி கீரையை வந்து அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நைட் டைம் வந்து இந்த மாதிரி எந்த கீரையுமே வந்து நைட் டைம் கொடுக்காதீங்க. மேக்ஸிமம் மார்னிங் டு ஆஃப்டர்நூனுக்குள்ளே இந்த மாதிரி கீரை எந்த கீரைனாலும் சரி இந்த முருங்கைக்கீரைனாலும் சரி இந்த ஒரு டயத்துக்குள்ளே வந்து கொடுத்து முடிச்சிருங்க. ஸோ ஓவரால் முருங்கைக்கீரையோட பெனிஃபிட் பற்றி பேசி பேசி எனக்கு வாயே வளைச்சி போச்சு. ஏன்னா அவ்வளோ ஒரு பெனிஃபிட் இருக்குது. மறக்காமல் நீங்கள் உங்களோட பேர்ட்ஸ் வச்சுருக்கீங்க, ப்ரீட் பண்ணுறீங்கனாலும் சரி பண்ணலனாலும் சரி இந்த ஒரு முருங்கைக்கீரை அப்படிங்கிற வந்து ரெகுலராக கொடுக்க ஆரம்பிங்க. ஸோ ஓரளவு இந்த வீடியோ வளரும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம ஒரு லைக் பண்ணுங்கள். நீங்கள் லைக் பண்ணாத மோட்டிவேட்டிங்காக இருக்குது. இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பண்ணுறதுக்கு நம்ம சேனலுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் ஃபிஷிங் பெட்ஸ் ஹாபி சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ கூட பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்மளோட இன்ஸ்டாகிராம் டெலிகிராம் ஃபேஸ்புக் எல்லாம் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுத்தேன். ஃபஸ்ட் கம்மியாக கொடுத்தேன் மறக்காம கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.